நீதிமன்றம் சரி மத்திய அரசு சரி காவிரி மேலாண்மை வாரியம் வச்சா கர்நாடகால சட்டம் கேட்கிறோம், பெரிய பிரச்சனை அது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் கொடுத்து கேட்கும் பிரச்சனை வருதுங்கிறது அவன் கவனத்திலே எடுக்கல. நம்ம போராட மாட்டோம் போட்டாலே ஒன்று ஸ்கீம்னா என்னன்னு ஒரு இடத்தையும் கேட்கணும். ஆறு வார அவகாசத்தில் போய் ஸ்கீம்னா என்னன்னு தெரியலன்னு கேட்கல. மறுபடியும் 12 வாரம் நேரம் கேட்கும்போது ஸ்கீம்னா என்னன்னு என்ன இளைஞர்கள் மாணவர்கள் மக்கள் போராட தயாராக ஆனால் அரசு ராஜ்நீதி தயாராக இந்து தமிழ் ஒரு செய்தி வந்திருக்கோம், தமிழ்நாட்டில் ஒரு 11 இயக்கங்களை தடை செய்யலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. அப்பட இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களின் உரிமைகளுக்காக யாரெல்லாம் சமரசம் பண்ணலாமல் போராடுகிறார்களோ அவர்களை இனக்கண்டு ஒடுக்குவது நசுக்குவது தடை செய்வது அப்படின்ற உச்சத்திற்கு மத்திய அரசு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அரசு செய்யும் 1 லட்சம் பேர் மக்கள் தனது போராட்டத்தை உறுத்த அது ஒரு போராட்டமாகவே கட்டணும். ஒன்றை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரே இடத்துல ஒரே போராட்டத்தை குவிச்சு நான் ஒரு பேரு இப்ப ரத்தம் சொல்றது கூட நம்ம நெய்வேலியை முற்றிலே இருக்கோம். ரெண்டு பேரும் கலந்து பேசணும் சரி மத்திய அரசு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு முற்றிலே எல்லாரும் போயிடும். அந்த தேதியை குடிச்ச உடனே இந்த போராட்ட வடிவங்கள் என்பது ஒன்று இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒரு ஒட்டுமொத்த அனைத்து விவசாய சங்கமும் சேர்ந்து வெகு மக்களையும் விவசாயிகளும் திரட்டி வந்து தொடர்ச்சியாக என்எல்சியை இயக்க விடாமல் தடுப்பது. அது ரெண்டு வழி இருக்காரு, ஒன்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலும் நீ காவேரி தர மாட்டியா மின்சாரம் தர மாட்டா அப்படின்னு தானா பேசக்கூடிய ஒரு பேச்சு இருக்கு. ஒரு பிரச்சனை இன்னொன்று மத்திய அரசு நம்ம டார்கெட் பண்ணுறோம், அது மத்திய அரசு நிறுவனம் அது ஒரே கல்வி இரண்டு வாங்க என்பது போல என்எல்சியை நான் மிகப்பெரிய அளவில் முற்றுகையிட்டு தொடர் முற்றுகையிட்டு ஒரு நாளைக்கு அனைத்து விவசாய அமைப்புகள், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அரசியல் அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகள், இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு சிறந்த மின்சீமான தலைமையில் ஒரு 25,000 பேர் அங்கே போய் ஃபுல்லாக உட்கார்ந்து ஒரு நாளைக்கு தகவல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவங்க தொடர்கள் திரண்டு ஒரு மாநாடு மாதிரி வந்து அங்கே உட்கார்ந்தது. அப்புறம் தனி அரசு தமிழ் மின்சாரி இன்னும் வராத அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இப்படி சொல்லி பொதுவாக நாம் அனைவருமே பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு காவேரி மிக்க என்எல்சி ஒன்று கொடுப்போம், நெய்வேலியில் ஒன்று கொடுப்போம் அவ்வளவுதான். அப்படி நெய்வேலியில் ஒன்று கூடி தொடர் போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிற போது நிச்சயம் இந்த அரசு அச்சப்படுவோம். ஒன்று போராட்டமா இது நம்ம விரிவடைகின்றதான் படி தம்பி சொன்னது மாதிரி வானொலி நிலையை கொண்டு அதை வந்து இப்ப நாங்க செய்யணும் அப்படின்னா எல்லா அமைப்புகளையும் சேர்ந்து எங்கூட நீங்க நம்ம ரத்தம் வந்து அங்கே லைப்ரரியில் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கு. ஒருத்தர் வந்து எங்க மாமா நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம் சாஸ்திரி பவன் முத்திரின்னா அங்கே இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரே நோக்கத்துக்காக பல தரங்களில் மத்திய அரசு ஒருத்தர் நம்ம தனியார் சார்பில் சார்பு தலைமையில் தொடர்ந்து முடியும்னா மாதிரி வேளாண் பெரிய நிலக்கூடிய மக்கள் அவங்க ஒரு போராட்டம்னா அது அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இதை கூட உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க, நான் கூட சின்ன கூட போய் பேசிட்டு சொன்னாங்க என்ன நான் நம்மளை நாங்கள் பார்த்த போராட்டம் அப்படிங்கிறது அப்படித்தான் எல்லாரையும் அன்னைக்கெல்லாம் செங்கோட்டைக்கு வந்தது மாதிரி கைது பண்ணிட்டாங்க. எதை கைது பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் வகுத்துக்கிட்ட போராட்டம் வழிவு வேற எதை எதுவும் எதை எந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்களோ அதுக்கு மாற்று வடிவங்களை செய்யாதுன்னு முடியாது. இரண்டாவது சுங்கச்சாவடிகள், இந்த சுங்கச்சாவடியில் ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்றாங்க, சில சுங்கச்சாவடிகள் 3 கோடி வசூல் ஆகுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுங்கச்சாவடி 1 கோடினா தமிழ்நாடு முழுக்க 45 சுங்கச்சாவடி இருக்கு. குறைந்தபட்சம் 45 கோடிகள் யாருக்கு போற பணம் போகுதுன்னா இன்றைய ஆட்சியாளர்களின் வினாமிக்கு போகின்ற பணம் அவன் வீட்டுக்கு அவன் பாக்கெட்டுக்கு வர கஜானா கை வைக்கப்படுகிறதுனா அவன் கொதித்து விடுவான்.
இதை வந்து மிகப்பெரியவர்கள் நாம ஒன்றும் தேவையில்லை. அங்கிருந்த 100 இளைஞர்கள் சரியானவர்கள் கொடியுடன் கூடிய தனியோடு போனாலே போதும். 45 சுங்கச்சாவடிகளை தொடர்ச்சியா நாம் அந்த நம்ம போய் அடிச்சு ரோக்க கூடாது. நேற்று கூட 5 இடத்துல ரோக்கப்படுவதற்கான காரணம் ஓமலூர், சங்ககிரி, உள்ளூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சூழ்ச்சிவாடி. என்ன பிரச்சனை? 40 டோக்கெட்டுக்கு மேல போய் நாங்க 100 பேர் 200 பேர் நின்று கட்சிக்கு சக்தி உட்படுத்த நின்று சுங்கச்சாவை நாங்க சுங்கரை தரப்பட்டோம். காலை வரலாறு அமைத்து சொல்லி அனைத்து வாரங்களும் நாங்க விட்டோம். அங்கிருந்து தமிழகமா உள்ளூர்புறமா அவனை ஏஞ்சி போயிட்டான். ஒரு சுங்கச்சாவடி போய் நின்று பொதுமக்கள் பாராட்டான். எனக்கு தெரிஞ்சு பாராட்டியது ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் வழிபறி கொண்ட மாதிரி உட்கார்ந்து குடும்பத்தோடு போறவங்க சட்டையை குடிக்கிறது அடிக்கிறது. சில காவல்துறை ஐஜி, டிஐஜி, எஸ்பி பாக்கி போட்டுருக்காங்க. நேற்று தொலைபேசி வழியா சொல்றாங்க. அவங்க குடும்பத்தோட சொந்த வழியில போகும்போது ஐஜி கிட்ட போய் அறிவிக்கலாம் கேட்கறாங்க. அப்ப பாரு எஸ்பி கிட்ட கேட்கறான். நேற்று உந்திரப்பட்டோட லோக்கல் இன்ஸ்பெக்டர் மத்தியில் வந்திருக்கிற எங்களுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நேற்று ஒரு மணி நேரத்துக்கு காசு ஒரு கேட்கலாம். அதனால இலங்கையிலிருந்து எந்த பயணியும் வாங்க தொடர்ச்சியா
இப்ப என்ன கையில் செய்ய ரிமாண்ட் பண்ண கூட வச்சுக்க பாத்தினால் அடுத்தது ஒரு இயக்கம் அவங்களுடைய சக்திக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் திரட்டிட்டு அவன் எந்த சுற்றுகளை சொல்றப்போ அந்த இடத்துல வந்து உட்கார் அவங்க கையில் செய்ய அடிக்கட்டும். தமிழ்நாட்டுல எத்தனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வைக்கிற சிறைக்கால இடமே 10000 ரூபாய் அரசு அனுமதிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய போராட்டமாக மாற்ற முடியும் அத்தனை வழிகளையும் நாம் காண்போம். வாய்ப்பு வணக்கம்.